கைசக் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே நக்கீரன் பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் நிகழ்வுகளை அவ்வப்போது வீடியோக்கள் மூலமாக பரபரப்பான தகவல்களோடு தந்து கொண்டிருப்பவர், தமிழகத்தினுடைய ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நேர்மையான முறையிலே செய்திகளை தந்து கொண்டிருப்பவர் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பத்திரிகை உலகம் குறித்தும் இப்போதைய தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் புதுச்சேரியினுடைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கொரோனாவுக்கு முந்தைய பத்திரிகை உலகம் ஒன்று இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை உலகம் இருக்குது. இந்த ரெண்டு பத்திரிகை உலகத்திலும் பத்திரிகையாளர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இதுல இருந்து நீங்க சொல்ல விரும்புகிற கருத்து? கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவில் நிலைமைகள் மாறி இருக்கிறது. இன்று நான்காம் கட்ட கொரோனா, ஐந்தாவது அலை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் பாய்ந்து பரவிக்கொண்டிருக்கும் கொரோனா தமிழகத்திற்கும் புதுவைக்கும் வந்துவிடப் போகிறது என்கிற பயம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்துவிடுமா என்கிற அச்சம் என்பது இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலும் புதுவையிலும் மற்ற எந்த மாநிலத்தை விட, உதாரணத்துக்கு கேரளாவை விட, மிக சிறந்த முறையில் தடுப்பூசி என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஒரு இம்யூனிட்டி என்பது, ஒரு தடுப்பு தன்மை என்பது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு தன்மை என்பது இனிமேல் கொரோனா வந்தாலும் நமக்கு கவலை இல்லை என்று நிலைக்கு நாம் போயிருக்கிறோம். கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்களை விட பத்திரிகையாளர்களுக்கு தான் அது மிகவும் பொருந்து. கொரோனாவுக்கு முன்பு இருந்த பத்திரிகை உலகத்தில் புத்தகம் படிப்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கொரோனா எல்லோரையும் ஆன்லைனாக மாற்றிவிட்டது. ஆன்லைன் பத்திரிகைகள் மற்றும் உங்களது டிவி போன்ற விஷயங்கள் என்பது மிக பெரிய அளவிற்கு வெற்றி பெற வைத்திருக்கிறது. ஆன்லைனில் இன்று எல்லோரும், முன்பெல்லாம் ஒரு பேருந்தில் ஏறினால் எல்லோர் கையிலும் புத்தகம் இருக்கும், இப்பொழுது எல்லோர் கையிலும் செல்போன் தான் இருக்கிறது. நீங்க கொடநாடு தொடர்பான செய்திகளை எல்லாம் ரொம்ப அடிக்கடி யாரும் சொல்லக்கூடியாத தகவல்கள்லாம் தந்துட்டு இருக்கீங்க. இப்ப கொடநாடு விவகாரம் எந்த அளவில் இருக்கிறது? உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட்லேயே தமிழக அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் புரிய வைக்கிற விஷயம் என்ன? கொடநாடு கொலை வழக்கு பற்றி நம்ம சொல்லணும்னா, கொடநாடு இல்லைன்னா தமிழக அரசியலே இல்லை. இன்னைக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கொடநாடு தான். எப்படின்னா, கொடநாடில் வந்து சுமார் ஒரு 1500-2000 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அந்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் ஜெயலலிதா மந்திரிகளிடமிருந்து பிடுங்கி, அவர்களை அடித்து துன்புறுத்தி, அவர்களிடமிருந்து பிடுங்கி, இவையெல்லாம் சசிகலா போயஸ்காரனை விட்டு வெளியேறிய போது இவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் என சசிகலா சொன்னதை நம்பி அந்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் பிடுங்கினார்கள். அதன் மூலம் ஒரு அறக்கட்டளையை ஜெயலலிதா உருவாக்க நினைத்தார். இன்று இருக்கக்கூடிய திமுகவின் முரசொலி அறக்கட்டளை போல ஜெயலலிதா உருவாக்க நினைத்த அந்த அறக்கட்டளைக்காக சேகரித்து வைத்த சொத்து விவரங்கள் அவை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஓபிஎஸ்க்கு மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவில் ஒரு 5 நட்சத்திர ஓட்டல் இருந்தது. அந்த 5 நட்சத்திர ஓட்டலின் விலை 2500 கோடி ரூபாய். இதுபோல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டுகளை ஜெயலலிதா வைத்திருந்தார். கொடநாடு கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது என்றால், அந்த நேரத்தில் சசிகலா சிறைக்கு சென்றுவிட்டார். டிடிவி தினகரனை இரட்டை இலை வழக்கில் பிடித்து சிறையில் அடைத்து விட்டார்கள். ஜெயலலிதா இறந்து விட்டார். எடப்பாடி மட்டும் முதல்வராக இருந்தார். ஓபிஎஸ் தர்மயுத்தம் என்ற பெயரில் எடப்பாடியை எதிர்த்து களம் கண்டு கொண்டிருந்தார். ஆக ஓபிஎஸ்ஐ வழிக்கு கொண்டு வர வேண்டும், கட்சிக்குள் தனது பிடியை இருக்க வேண்டும் என்றால், கட்சியில் மந்திரிகளாக இருந்தவர்கள் ஊழல் செய்து சம்பாதித்து சேர்த்த சொத்துக்களை ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து பிடுங்கி அதை கொடநாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் எடப்பாடிக்கு தெரிந்தது. உடனே அங்கு ஜெயலலிதாவின் டிரைவராக இருந்த கனகராஜ் மூலம் கேரளாவை சார்ந்த ரவுடிகளை வைத்து அங்கே கொள்ளை நடத்தப்பட்டது. அந்த கொள்ளையில் நடந்த எதிர்பாராத நிகழ்வு என்பது, அங்கிருந்த ஒரு காவலாளி படுகொலை செய்யப்பட்டது. அந்த படுகொலைக்கு பிறகு நிலைமை மாறியது.
அது ஒரு சாதாரண கொள்ளை வழக்கு என்று யாருக்கும் தெரியாமல் போகிருந்த கொள்ளை வழக்கு என்பது ஒரு கொலை வழக்காக மாறியது. அந்த கொலை வழக்கு பெரிய விவகாரமாக மாறிவிட அந்த கொள்ளைக்கு காரணமான டிரைவர் கனகராஜ் என்பவரை படுகொலை செய்தார்கள். கனகராஜுடன் இணைந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கூட்டி வந்த சயனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில் சயனின் மனைவியும் மகளும் இறந்துவிட சயன் உயிர் பிழைத்தார். கனகராஜ் செத்துவிட்டார், ஒரு காவலாளி செத்துவிட்டார், சயனின் மனைவியும் மகளும் இறந்து விட்டார்கள். இது தவிர கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் அங்கு கரண்ட் கட் செய்யப்பட்டது. அப்போலோ ஆஸ்பத்திரியில் எப்படி சிசிடிவி வேலை செய்யவில்லையோ அதே போல கொடநாடு சம்பவத்தின் போதும் சிசிடிவி வேலை செய்யவில்லை. அந்த சிசிடிவிகளை இயக்கிய தினேஷ் என்பவரை அடித்து தூக்கில் போட்டு விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டும் நடந்தது. ஆக மொத்தம் 5 கொலைகள் கொடநாடு சம்பவத்தோடு இணைந்து வர கொடநாடு என்பது பரபரப்பானது. இந்த சம்பவங்களை செய்ய சொன்னது எடப்பாடி தான், எடப்பாடியின் ஆபரேஷனில் தான் இவையெல்லாம் செய்யப்பட்டன என கொலை செய்ய முயன்று உயிர் தப்பித்த சயன் என்பவர் வாக்குமூலம் அளித்தார். அதை நக்கீரனில் நாங்கள் பதிவு செய்தோம். அதன் பிறகு அந்த வழக்கை வேகமாக நடத்தி முடிக்க நினைத்தார் எடப்பாடி. அதற்குள் தேர்தல் வந்துவிட்டது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த வழக்கு வேறு வழியில் பயணிக்க தொடங்கியது. கூடுதல் விசாரணை என்ற பெயரில் நிறைய விசாரணைகள் இன்றளவிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கில் யாருமே தப்பிக்க முடியாது. அந்த அளவிற்கான ஆதாரங்கள் அந்த வழக்கில் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி ஒவ்வொரு சாட்சியிடமும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அவர்களை செட்டப் செய்து இந்த வழக்கில் இருந்து இந்த வழக்கில் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக சாட்சியம் சொல்லாமல் செய்து வருகிறார். அதன் மூலம் சிறிது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. தவிர இன்று ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனில் ஓபிஎஸ் அடித்த பல்டி போல எடப்பாடி வெகு விரைவில் கொடநாடு கொள்ளை வழக்கில் கைது செய்யப்படுவார். அதன் மூலம் இன்று சசிகலாவுக்கு ஆதரவாக பேசும் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய அரசியல் நிலை போல எடப்பாடியின் கைதும் அதிமுகவின் தலைவிதியை மாற்றிவிடும். இந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரசியல் இயக்கம் இப்போது ஆட்சியில் இருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. 5 மாநில தேர்தல்களில் அந்த கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தன்னுடைய மதிப்பை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான எதிர்கால அரசியல் உறவு முறைகள் எப்படி இருக்கும் என்று ஒரு பத்திரிகையாளர்கள் நீங்க பார்க்கறீங்க? பாரதிய ஜனதா கட்சி 4 மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்றதில் வந்து முன்பை போல வெற்றி பெறவில்லை. உதாரணத்திற்கு உத்தரகண்டாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் உத்தரப்பிரதேசமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மணிப்பூர் சிறிய மாநிலம், கோவாவாக இருந்தாலும் சரி, அங்கு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது பெரிய அளவுக்கான வெற்றியை பெறவில்லை. அதனுடைய வெற்றியின் வேகம் என்பது மிகவும் குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பஞ்சாபில் கிட்டே போகக்கூட முடியவில்லை. ஆம் ஆத்மி கட்சி என்று ஒரு கட்சி, காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி என முடிவு செய்த பஞ்சாப் மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு தங்களுடைய வெற்றியை தந்திருக்கிறார். ஆக காங்கிரசுக்கு ஈக்குவலாக பாரதிய ஜனதா கட்சியை பஞ்சாப் மக்கள் மதிக்கவில்லை, காஷ்மீர் மக்கள் மதிக்கவில்லை, மேற்கு வங்க மக்கள் மதிக்கவில்லை, கேரள மக்கள் மதிக்கவில்லை, தமிழக மக்கள் மதிக்கவில்லை, ஆந்திர மக்கள் மதிக்கவில்லை, தெலுங்கானா மக்கள் மதிக்கவில்லை, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இதில் ஒன்றில் காங்கிரஸ் ஆட்சியின் அளவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய பிம்பம் போல தெரிவது புதுச்சேரியில் மட்டும்தான். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய சூழல், அது கிரண்பேடியாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், இது ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் இங்கு ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். இங்கே நியமன எம்எல்ஏக்கள் மூலம் அரசியலை மாற்ற முடியும். இந்தியா முழுவதும் அதுபோல் செய்து நியமன எம்எல்ஏக்கள் மூலம் அரசியல் மாற்றத்தை விளைவித்து விட முடியாது. இது ஒரு சின்ன நகராட்சி போல, இப்பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது போன்ற ஒரு தேர்தல் 18,000 13,000 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கக்கூடியது. எனக்கு தெரிந்து என்னிடம் ஒரு புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல, அவருடைய வார்த்தைகள் ஜானகிராமன் சொன்னது போல,
அவருடைய வார்த்தைகளை புதுச்சேரி அரசியலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் பாம்பு தான் தம்பி, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பாம்பு தான், ஆனால் அது நல்ல பாம்பு, நாங்கள் தண்ணி பாம்பு என்று சொல்வது போல இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பிம்பம் என்பது இருக்கு என்பது வேறு பிம்பம். தமிழகத்தில் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்த தமிழக மக்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழக மக்கள், ஏன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழிக்க நினைத்தது, ஓபிஎஸ் மூலம் அதிமுகவை கைப்பற்றவே முடிவு செய்து முயற்சி செய்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்மையற்றவர்கள் என்று குருமூர்த்தி எல்லாம் சொன்னார். இப்படியெல்லாம் பேசி கைப்பற்ற நடந்த முயற்சியை அதிமுக முறியடித்தது. எடப்பாடி பழனிசாமி என்பவர் வந்து அதிமுக என்கிற ஒரு அமைப்பை தனியாக நிற்க வைத்தார். அதிமுக இடத்திற்கு பாஜக கொண்டு வர வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு செயலாக்கியது. அதற்காகத்தான் சசிகலாவை காயப்படுத்தினார்கள், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் பிரித்தார்கள், ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினார். சசிகலா பிஜேபிக்கு எதிராகத்தான் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தார். இப்படி பல அரசியல் நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் அந்த அரசியல் நிகழ்வுகளில் தமிழகத்தில் திமுக இல்லையில் அதிமுக என்கிற நிலைதான் இன்று வந்திருக்கிறது. இன்று எந்த நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தது என்றால், வருங்காலத்தில் தமிழகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிமுக வலுப்பெற வேண்டும், அதற்கு சசிகலா அதிமுகவிற்குள் வர வேண்டும் என்கிற நிலையைத்தான் பாஜக எடுத்திருக்கு. அதற்காக தினகரனுக்கு தனியாக சீட்டுகள் கொடுப்பதற்கும் இன்று பாஜக தயாராகி வருகிறது. இன்று ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவாக ஆறுமுகசாமி ஆணையத்தில் பேசுகிறார் என்றால் அதற்கு காரணமும் பாஜக தான். அன்று சசிகலாவை ஓபிஎஸ் எதிர்த்ததற்கு காரணமும் பாஜக தான். இன்று சசிகலாவுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் பேசுவதற்கு காரணமும் பாஜக தான். ஆகவே பாஜக தமிழகத்தில் தனது அரசியல் முன்னெடுப்புகளில் தோல்வியடைந்தது. உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்று செய்த அரசியல் முன்னெடுப்பில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. நாகர்கோவில் நகராட்சியை தனியாக கைப்பற்றக்கூடிய செல்வாக்குள்ள பாஜக நாகர்கோவில் மாநகராட்சியை கைப்பற்ற முடியவில்லை. நாகர்கோவில் மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது, திமுகவும் காங்கிரஸும் கைப்பற்றியது. இத்தனைக்கும் திமுக தனியே, திமுக காங்கிரஸ் என்பது மற்ற இடதுசாரி கட்சிகள் தனியாகவே போட்டி போட்டன. சிபிஎம் சிபிஐ போட்டி கட்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியாக போட்டி போட்டன. நான்கு முறை போட்டியாக நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியால் அங்கிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு இருக்கிற பார்வை என்பது நெகட்டிவான ஒரு பார்வை. அதாவது ஒரு ஊரில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை பற்றி சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைப்பார்களோ அந்த பார்வையை தான் தமிழக மக்கள் கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு, புதுச்சேரி அரசியல் சூழல் என்பது வேறு, தமிழக அரசியல் சூழல் என்பது வேறு. இங்கு வந்து முழுக்க பாஜக எதிர்ப்பு கோஷம்தான் ஓங்கி ஒலிக்கிறது. பாஜக ஆதரவு கோஷம் என்பது ஒலிக்கவில்லை. ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வந்தாலும் அது தமிழகத்தில் இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அது திமுகவின் திசை வழி போக்கையும் மாற்றவில்லை. திமுக பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்தில் மிக உறுதியாக நிற்கிறது, மிக உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இல்லாமல் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் ஒற்றுமை என்பது பாஜகவுக்கு எதிராக தமிழகத்தில் ஒன்றாக உணர்ந்து வளர்ந்து நிற்கிறது. அந்த சூழல் தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக தமிழகத்தில் அதிமுகவே பாஜகவோடு சேர விரும்பாத பொழுது திமுக எப்படி பாஜகவோடு சேரும், இனி அந்த போக்கு எப்படி வலுப்பெறும், கவர்னருக்கும் முதல்வருக்கும் இடையே மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அது ஓரளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மோதல் பினராயி விஜயனுக்கும் கேரள கவர்னர் ஆரிஃப் முகமது கானுக்கும் நடக்கக்கூடிய மோதல் போல, மேற்கு வங்காள கவர்னருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல் போல அது மாறக்கூடிய சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி என்பது தோற்க முடியாத, தோற்கடிக்க முடியாத ஒரு சக்தி அல்ல. உங்களை எப்படி தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என ராகுல் காந்தி சவால் விடும் அளவுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அந்த சூழல் தான் தமிழக அரசியலில் திமுகவிலும் இருக்கிறது. அந்த எதிர்ப்பு உணர்வுகள் மேலும் வலுப்படும் என்றே நான் நினைக்கிறேன். பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.